கஷ்டம். டாய் சந்து, நடு ராத்திரியில சந்தாவது பொந்தாவது, யாரும் இல்ல, போ போ. டேய், நான் பொண்டாட்டி வந்திருக்கேன்டா, நான் வாசல்ல இருக்கேன், 5 நிமிஷத்துல வெளில வர. OMG. ஐயோ, ஹாய். சந்து, நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்றோம். என்னது, இன்னைக்கா? எஸ், இன்னைக்கு தான். எனி ப்ராப்ளம்? முடியாதுன்னு சொன்னாதான் எல்லா ப்ராப்ளம். இல்லடா, இன்னைக்குன்னு சொல்றியே, ஏதாவது விசேஷமா? சிச்சி, ஏதாவது ப்ராப்ளமா? திவ்யா கிணறு என்னால கல்யாணம். உன்னோட ஃப்ரெண்ட் திவ்யாவா? சாரி, உன்னோட எனிமி திவ்யாவா? அவகிட்ட எத்தனையோ விஷயத்துல தோத்துருக்கேன், பட் இந்த ஒரு விஷயத்துல நோ சான்ஸ். அங்கிள், எனக்கு ஒரு டைரி மில் கொடுங்க. அங்கிள், எனக்கும் ஒரு டைரி மில். ஹே ஆனந்தி, அங்க பாரு, உங்க அப்பா கூப்பிடுறாரு. எங்கடி? எனக்கு தெரியல. ஹே, நாதா ஃபர்ஸ்ட், நாதா ஃபர்ஸ்ட், நாதா ஃபர்ஸ்ட். ஹலோ. ஹாய். ஹே ஆனந்தி, இட்ஸ் திவ்யா. ஹாய் திவ்யா, ரிசல்ட்ஸ் பாத்தியா? எங்க வீட்ல கரண்ட் இல்ல. யா யா, ஐ கோ 1130 அண்ட் ஸ்டுட் 5th இன் அ ஸ்கூல். ஐ அம் குவைட் ஹாப்பி. என்னடி, எப்படியும் டாப் 3ல வருவேன் சொன்ன, 5th கே எக்ஸாக்ட் ஆகற. ஃபர்ஸ்ட் டிசாப்போயிண்டிங்கா தான் இருந்தது, பட் ஐ ஃபவுண்ட் யூ தி 6th டாப்பர் ரைட் பிஹைண்ட் மீ. தட்ஸ் தி ரிலீஃப். ஓ, ஹலோ திவ்யா. ஹே ஆனந்தி, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ற, வாட்ஸ் அப்? ஹா, ரிமெம்பர் லாஸ்ட் இயர் கல்ச்சுரல் சிங்கிங் காம்படிஷன்ல நீ தோத்தல்ல, அதே காம்படிஷன்ல இந்த வருஷம் நான் ஜெயிச்சிட்டேன். வாவ், கங்க்ராட்ஸ். பட் ஜஸ்ட் இன் கேஸ் யூ திங்க் யூ பீட் மீ, ஐ டோன்ட் அப்ரூவ் இட். வை நாட்? ஆ, எதுக்கு நான் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல? அண்ட் மெயின் ரீசன், நீ ஜெயிக்கிறது நான் பார்க்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேணும்னாலும் நீ கேட்டுக்கோ. ஐயோ ஆனந்தி, இந்த உலகத்துல நான் என்ன மட்டும்தான் நம்புவேன். அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் மை டாட், மேபி இன் தி ஃபியூச்சர் மை ஹஸ்பண்ட். அதர்வைஸ் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பாய். ரொம்ப நாள் கழிச்சு அவளை தோக்கடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இதுதான் கடைசி சான்ஸ் கூட. டோன்ட் மேக் மீ லூஸ். ஓகே 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 ஓகே. மருந்த காணுமே, எங்க வச்ச? கிடைச்சிடுச்சு. இதோ என் தெய்வம் முன்னாலே, நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தவத்தை கலைக்கிறவனும் சரக்கடிக்கிறது தடுக்கிறவனும் விளங்கவே மாட்டான், விளங்கவே மாட்டான், விளங்கவே மாட்டான். யாரா அது? டேய், நான் சந்துடா. இவன் ஆல்ரெடி விளங்காதவனே. சந்து, நீ யாருக்கு தெரியாதுப்பா, போ போ, குட் நைட். மச்சான், எனக்கு நீ கல்யாணம்டா. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா என்ன பார்க்க வந்திருக்க? வேலை கிடைச்சிச்சு சொல்லி என் காசுல ட்ரீட் வாங்கிட்டு போனேன், 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கல்யாணம் ட்ரீட் கேட்க வந்திருக்கியா? டேய், ஃப்ரெண்டையும் ஊருக்காவையும் போதைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது, ரெண்டுத்துக்குமே மரியாதை இல்லடா. என்னடா இப்படி பேசுற? சரி, அதான் இன்னைக்குள்ள கல்யாணம் பண்ண சொல்லிட்டால, போய் கோயிலில் வச்சு தாலி கட்ட வேண்டித்தானே? இல்லை மச்சி, நான் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க விரும்பல. கோயிலில் கல்யாணம் பண்ணுறது என் கொள்கைக்கு கரெக்டாக இருக்காது. பக்கனையா கொள்கை இருந்தால் மட்டும் போதாது, அதை காப்பாற்ற ஐடியா. அதனால தானே உன்னை தேடி வந்திருக்கேன். அது எப்படா ஹெல்ப்னா மட்டும் ஊரில் இருக்க எல்லாரையும் விட்டு என் ஞாபகம் வந்துச்சு? எப்பவும் உன்னை பற்றி பேசிட்டு இருப்பேன்டா. போன வாரம் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், எந்த நேரத்தில் என்ன ஹெல்ப் ஆனாலும் எப்போ வேணாலும் என் ஃப்ரெண்டு ஹரிக்கிட்ட கேட்கலாம்னு பெருமையாக சொன்னேன்டா. அதாவது நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறத நீ மைக் போட்டு சொல்லிட்டு இருக்க. போருக்கு வாள் கொடுக்கணும், தோழனுக்கு தோள் கொடுக்கணும்,
என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை ரெகுலராக படிக்கிற போல. இந்த மேட்டரை நான் முடிச்சுக்கிறேன். கார்ல உட்காரு, வந்துடுறேன். ஓகே. டே, ஏமாத்துற மாட்ட இல்ல, என்ன நிஜமா லவ் பண்றல்ல? சத்தியமா சின்சியரா லவ் பண்றேன்டா. என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. ம், எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லுடா. எங்கேயும் போக மாட்டேன்டா. I love you. I love you too. என்ன மச்சான் சிரிக்கிற? இல்ல மச்சி, உன் லவ் ஸ்டோரிய ஃபுல்லா ஒரு வாட்டி ஓட்டி பார்த்தேன். மச்சி, எல்லாம் ஓகே தானடா? ஓகே மச்சி. ஓகேயா? போ போ. ஆனந்தி, ஐ லவ் யூ. ஆத்தாடி. தேங்க்ஸ்டா. வெறும் கையோட லவ் சொன்னா கோவம் வராதா? நெக்ஸ்ட் பிளான் சேஞ்ச். இந்த தடவை எல்லாம் பக்கம். ஓகேடா, போ போ. ஓகே ஆனந்தி, ஐ லவ் யூ. சூப்பா. மறுபடியுமா? தேங்க்ஸ்டா. முன்னாடி போய் சொல்றது வாஸ்து செட் ஆகல. நெக்ஸ்ட் பிளேஸ் சேஞ்ச். போ போ போ. ஓகே மச்சி. ஓகேடா, போடா. ஓகேடா, போ 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 போ. இதுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிக்கோ. இது ஓகேவா ஆனந்தி? I love you. கடவுளே, ப்ளீஸ். செத்தாண்டா சேகர். தேங்க்ஸ்டா. மச்சி, உனக்கு இது சரிப்பட்டு வரல. நான் சொல்றது மட்டும் செய். உன் லவ் ஃபீலிங் எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி கொடு. இந்த மேட்டர் நான் முடிச்சு வைக்கிறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சந்து ஃப்ரெண்ட்ல நீ? ஓ, பேர் கூட தெரியுமா? நீ வந்த விஷயத்தை சொல்லு. சொல்லனா அடிச்சுடுவ போல. இல்ல, சும்மா தெரிஞ்ச பொண்ணாச்சே, எப்படி இருக்கீங்க விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஹலோ, உன் பேர் கூட தெரியாது எனக்கு. பின்னாடி சுத்தரும் பேர் மட்டும் தெரியும், ஆனா உனக்கு செலவு பண்றவனை பத்தி தெரியாது. என் பேர் ஹரி. இப்போ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன வேணும் உனக்கு? ஓகே, இவ்வளோ வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்கிறேன். உங்கள் சந்து இருக்கால? வாட்? சரி, வெறும் சந்து. அவனும் பலமுறை வித விதமாக லவ் கொட்டுறதும், நீங்கள் அவன் மேலே ஐஸ்கிரீம் காஃபி கேப்ரேஷன் தண்ணி கொட்டுறதும், இன்னும் எவ்வளோ நாளுக்கு? அதான் உங்கள் மேலே இருக்கிற லவ்வை எப்படி ப்ரீகேஜ்லேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்துச்சுன்னு இந்த லெட்டர் எழுதி கொடுத்துருக்கான். இப்போதைக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். யாரோ ஊர் பேர் தெரியாத அவன் எழுதின புக்கெல்லாம் படிக்கிறீங்க. சந்து நம்பர் 19, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட், அண்ணா நகர். எல்லாம் தெரிஞ்ச லெட்டரை கொஞ்சம் பொறுமையாக படிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள், ஐ மீன் சந்து, ஏற்றுப்பான். எதுவாக இருந்தாலும் ஏற்றுப்பானா? அப்படி தான் இது பீரியடிங் மோ சொன்னால். நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் படிங்க. ஹே ஆனந்தி. Hi Divya. Meet my boyfriend Jeeva. He's the assistant manager SPIC. And he's Mr. Chennai too. Hi. Hi. Divya, ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். Just one minute, huh? Hey, சந்து எங்க இருப்பா? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். இங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. பாவி. ஐயோ, ஐஸ் வாட்டர் கூட எடுத்துட்டு வரலையே. என்ன நிஜமா லவ் பண்றல்ல? சத்தியமா சின்சியரா லவ் பண்றேன்டா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. திவ்யா தா ஸ்விட்சா? பாடா, நமக்கு அடிமை சிக்கிட்டோம். சவமிச்சி. டேய், என்னடா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்திருக்க? என்னடா, நீ தானே உனக்கு கல்யாணம் பண்ணு சொன்ன?
அதுதான் நானும் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு கல்யாணம். ரெஸ்ட் ஹவுஸ்ல கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? அதுக்கு 30 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நாங்களும் கூகுள் யூஸ் பண்றோம். எங்களுக்கும் கொஞ்சம் ஜிஜி இருக்கு. இந்தா இது கூடு. 30 நாள்ன்றது 30 நிமிஷம் ஆயிடும். என்னடா ஒர்க் அவுட் ஆகுமா? மச்சி, நம்ம நாட்டில் காந்தி தாத்தா போவாத இடம் கூட இருக்கும், ஆனால் காந்தி நோட்டு போவாத இடமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட். என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் யாருமே காணுமே. சரி, நாம் வந்ததையாவது ரிஜிஸ்டர் பண்ணுவோம். என்ன மச்சி, ஆபீசர் கிட்டே லவ் யூ சொன்ன போல போட்டாங்க. உன்னை நம்பி போன பாரு, அந்த ஆளு டீ கிளாஸோட அடிச்சான். கிழவனோட எய்ம் தப்பா இருந்ததுனால டீ மட்டும் மேல விழுந்துச்சு. இந்த மேட்டர் ஃபிளாப்பு. நெக்ஸ்ட் என்ன? என்னது ஃபிளாப்பா? நான் இறங்கின மேட்டர் ஃப்ளாப்பா? இந்த மேட்டர் நான் முடிச்சு வைக்கிறேன். டேய், 4:30 அப்பாயின்மெண்ட், போய் கிளம்பு. எப்படி மச்சா? சார், என் சிஸ்டர் கல்யாணத்தை நான் பார்த்துட்டு சாகணும் சார். டாக்டர் இன்னும் 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க சார். 10 நாள்ன்றது இன்னி கூட போயிடலாம் சார். தயவு செஞ்சு உடனே பண்ணி கொடுங்க சார். நான் சாகிற இந்த 10 நாளுக்குள்ள உங்களை மறக்க மாட்டேன் சார். அதெல்லாம் முக கீர்த்தியும் வார்த்தை நேர்த்தியும்டா. மேட்ரு ஓகேல, வா ஷாப்பிங் போலாம். என்ன ஷாப்பிங்? என்னது என்ன ஷாப்பிங்கா? கல்யாணத்துக்கு இந்த டிசைன் போட்டு ஷர்ட்டா போட போற? நல்ல புது ட்ரெஸ் எடுப்போம். மாப்பிள்ள தோழனுக்கும் புது ட்ரெஸ் வேணும்ல. வா போலாம் ஷாப்பிங்க்கு. முடிவு பண்ணிட்டா? சரி வா. செலவே இல்லாம கல்யாணம் பண்ண பாத்தியா? நாலு மணிக்கு ஷார்ப்பா ரெஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம். ஓகேடா. டேய், என்னடா வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்க? டேய் ஓனர், உன் ஃபிகர். ஐயோ சாரி. ஆ, உன் வைஃப் காலை உள்ள போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்கடா, இன்னும் கதவை திறக்கல. ஐயோ மச்சி, சட்டை பேண்ட்டை மட்டும் தூக்கி போட சொல்றா, ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ்லேயே போய் தூங்கிக்கிறேன். என்னடா உளர்ற? இந்த வீரேசனங்க? வீரேசனா? வீரமெல்லாம் பிடுங்கி வெறும் இங்கு இந்த பேனா ஆயிட்டான். இந்த பிரச்சனையிலையும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எனக்கு வெறும் தொடம்பை தான் காட்டினா அவனுக்கு. அதை விடு மச்சி, ஒன்று சொல்கிறேன் கேள. டேய் அம்மா தாயே, நீ மகராசியாக இருக்கணும். டேய் சி, ஏய் டேய் டேய், இனி கல்யாணத்துக்கு வரல. நான் இந்த ஏரியா பக்கமே வரலடாப்பா, நான் அடுத்த வருஷம் வந்து என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். பாவம் மச்சான், யார் பெத்த புள்ளியோ. என்ன நந்தி, கிளீன் பண்றியா? வீடடா வச்சிருக்க, நான் எப்படி வாடுறீங்க? சாரிடா, பேச்சுலர்ஸ் வீடு இப்படிதான் இருக்கும். இதோ மகாலட்சுமி வந்துட்டல, எப்படி ஆயிடும் பாரு. என்ன சிஸ்டர், கல்யாணத்துக்கு ரெடியாம இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான், நான் மாடியில் இருக்கேன், நீ கிளம்பி வா. அங்கே எல்லாமே ரெடி பண்ணியாச்சுடா, நீ இன்னும் கிளம்பாம இருந்தனா என்ன அர்த்தம்? எல்லாம் ரெடியா? எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாரையும் கூப்பிட்டியா? நாம யாரடா கூப்பிட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் ரிசப்ஷன் வச்சுக்கலாம். திவ்யா? திவ்யாவா? அவளை தோக்கடிக்க தான் கல்யாணமே, அவ இல்லாம எப்படி? என்னோட இருக்கணும் இல்லையா? அதுவும் தான் செல்லும், ஆனா திவ்யா இல்லாம இல்ல. ஓகே, கல்யாணம் பண்ணிட்டு அவ முன்னாடி நின்னா போதாதா? அவளும் கல்யாணத்துக்கு வரணுமா? நோ நோ நோ, அப்புறம் அவ ஏதாவது காரணம் காமிச்சு அவ தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுவா. நோ சான்ஸ். 4:30 ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகணுமா? எனக்காக நீ எதையும் செய்வேன் தெரியும். போட, போய் கூட்டிட்டு வா. ஓகேடா, நான் போயிட்டு உடனே வரேன். மச்சி, கல்யாணத்துக்கு திவ்யாவும் வரணுமா? ஏதாச்சும் ஐடியா சொல்லுடா. இன்னுமே என் முன்னாடி வந்த இப்போ செருப்பால தான் அடிச்சேன், அப்புறம் மூஞ்ச வச்சு என் செருப்பில் அடிப்பேன். அம்மா,
மச்சி, இந்த மேட்டரில் மட்டும் என்ன கோத்து விடாத. இன்ஃபேக்ட் நீ யாரும் கூட எனக்கு தெரியாது. இந்த சட்டையோட வேலை என்ன சொல்லு, வேலை கிடைச்சுன்னு கொடுத்துட்றேன். டேய், என்னடா கவுக்குறா? டேய், உன் மூஞ்ச செருப்பால் அடிச்ச தெரியும்டா. என்னது? இந்த மேட்ரு எனக்கு மட்டும்தான் புரியும். உலகத்தில் இவ்வளோ அமைதியான பொண்ணு இருந்தோம், நான் ஏன் இந்த பச்சாரியை லவ் பண்ண? அதான யோசிக்கிற? டேய், நீ போயிட்டேன்னு நினைச்சண்டா. உயிர் எடுத்தா தான் ஃபிகரு, தான் உயிர் கொடுத்தாவது கொடுக்குறவன் தான் ஃப்ரெண்டு. அவன் அவன் ஃப்ரெண்டு லவ்வுக்காக காதையும் காலையும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அது மாதிரி சரித்திரத்தில் நானும் ஏதாவது பண்ணி வைக்கிறேன். டேய், நீ தெய்வம்டா. அது அந்த திவ்யா என்னை கொன்னப்பறம் சொல்லு. என்னடா மேட்ரு? அது மட்டும் எனக்கு மட்டும்தான் புரியும் சொன்னல. வா போலாம். அடே, ஏய், எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். இல்லை, இன்னைக்கு எனக்கு கல்யாணம். எப்போ? நான் ஃபோன் பண்ணேன். இல்லை, ஆனந்தி ஆசைப்பட்டா, அதான் மறக்க முடில. ஓ ஷூர், சி யூ சூன். என்னடா சொல்ல வந்த? இல்லை, இப்போ பிளான் சொல்ல வந்தேன். இப்போ நேராக திவ்யா வீட்டுக்கு போகிறோம். அப்புறம் நான் சொல்கிறது மட்டும் சொல்லு, நான் காரில் இருக்கேன். எதுக்கு அவள் வீட்டுக்கு போகணும்? அவள் சந்தோஷி பார்லரில் பிரைடல் மேக்கப் போட்டுட்ருக்காளாம், அங்கே போவோம். அது எப்படி உனக்கு தெரியும்டா? இப்போ தாண்டா அவன் கூட ஃபோனில் பேசினேன், அப்போ தான் சொன்னான். டேய், ஐயோ அம்மா. மச்சி, சத்தியமாக சொல்லு, உனக்கு அறிவில்லையா இல்லை இல்லாத மாதிரி நடிக்கிறியா? என்னடா பேசுகிற? பின்ன நீ பண்ணுற ஒரு விஷயமாவது தெளிவான ஒருத்தன் பண்ணுற மாதிரி இருக்க. எந்த மடையனாவது ஆட்டுக்கிட்டே போய் கறிக்கொழம்பு பற்றி சொல்லுவானா? ஏண்டா, இப்போ உனக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் சொன்னா உன் பின்னாடியே வந்து அச்சதை போடுவாளா? அறிவு கெட்டவனே. மச்சி, நான் இதை யோசிக்கவே இல்லடா. ஆனால் ஃபோன்லனா பார்லரில் இருக்கேன், வந்துடுன்னு சொன்னாடா. எங்கே இருக்கும் பார்லர்? எங்கே? போய் கூட்டு வா. ஹாய் திவ்யா, நான் பார்லர் கிட்ட இருக்கேன். சாரி சந்து, என்னோட ஃபியான்சே அவசரமா வந்து ஜுவல் எடுக்க கூட்டிட்டு போயிட்டாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தீநகர் ஓகேஜேக்கு வந்துடுறீங்களா? நம்ம அங்க இருந்து நேரா போயிடலாம். ஓகே மச்சி, ஓகேஜே போனோம்னா பிடிச்சிடலாம்டா. டேய் கிளிப்போம், இப்ப நேரா வீட்டுக்கு ஃபோன் பண்ணா கையும் கழுவமா பிடிக்கலாம். அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. பஜ கோவிந்தம், வி ஆர் ஆன் அ பில்கிரிம் ட்ரிப் ஃபார் 10 டேஸ். இஃப் யூ வாண்ட் டு டாக் டு திவ்யா, கால் ஹர் மொபைல், எல்ஸ் லீவ் யூ மெசேஜ். மச்சி, அவ அப்பா கோவில் குளம்னு போயிருக்காரு போல. பொண்ணு கல்யாணத்தை 2 டேஸில் வச்சுக்கிட்டு எந்த அப்பண்டா 10 நாள் டூர் போவான்? மச்சி, அவ அப்பா அம்மாவை பில்கிரிம் ட்ரிப் அனுப்பிட்டு, ஓ இவ ஹனிமூன் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காடா. ஃபினிஷ்டா? ஃபினிஷ். உன் லவ் ஸ்டோரி எல்லாமே ஃபினிஷ்ட். டீநகர் ஓகே ஜெக்கு வந்துடுங்க, நம்ம நேரா அங்கிருந்து போயிடும். மச்சி, எனக்கு அப்பவே தெரியும்டா அவ கேடி பக்காட்டின்னு. மச்சி, டைம் வேற ஆகிட்டு இருக்குது, ஒரு ஐடியாவும் தோண மாட்டேந்து, என்னடா பண்ணலாம்? எனக்கு கோல் கொடுத்த அந்த திவ்யாவை சும்மா விட மாட்டேன். எப்படி சந்து? இந்த 1 ரூபாயை வச்சு தான், பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை, என் பாதை கடவுளோ தச்சேலோ, இது தீர்மானிக்கட்டும். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை.
மச்சி, உன் சிங்கப்பாத என் வண்டிக்கு தாங்கல போல. சாரிடா. ஹேய் சிவா, கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்துட்டு இங்க நின்னு இருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? திவ்யா இப்பதான் கால் பண்ணிருந்தா. சண்டே தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருந்தா. சடனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறேன் சொல்லியிருந்தா. அது கேக்குறதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. ஓ சரி, வீட்டுக்கு போலாம் பாக்குறதுக்குள்ள நீங்க நின்னு இருக்கீங்க. ஓகே. பாஸ், எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. கடவுளா பார்த்துதான் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. இனிமே கல்யாணத்தை நாங்க முடிச்சு வைக்கிறோம். அமேசிங் கைஸ், வாங்க என் கார்லயே போயிடலாம். வாடா. ஹலோ திவ்யா, இருக்க. என்ன சந்து, இவ்வளவு லேட் ஆக்கிட்டீங்க? நான் ஓகேஜில தான் இருந்தேன். இப்போ இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க வீட்டுக்கு வந்துறீங்களா? உன்னோட திட்டம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்களை அலைய விட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க விடாம தடுக்கணும். நீயும் ஜீவாவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும். அதானே? ஓ, தெரிஞ்சு போச்சா? மணி இப்போ 4 ஆகுது. இனிமே கல்யாணம் பண்றது பிராக்டிக்கலி இம்பாசிபிள். ஜீவாக்கும் எனக்கும் கல்யாணம். சோ ஐ வின். உன் திட்டம் தெரியும்னு சொன்னேன். ஆனா எங்க பிளான நான் சொல்லியே. சண்டே ஒருத்தரோட கல்யாணம்னு சொன்னியே, அந்த ஒருத்தர் இப்போ எங்களோட ஒருத்தரா இருக்காரு. நீ உடனே வந்தா எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சுக்கலாம். என்ன திவ்யா, என்ன சத்தத்தையே காணோம்? ஓகே சந்து, எப்படியும் ஆனந்தி நான் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. அந்த மாதிரி தான் என் மேட்டர் உங்ககிட்ட லாக் ஆயிருக்கு. ஓ, ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். ஓகே, ஐ அம் லிசனிங் டு. நான் உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீட்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் ஆகணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் சைடால இருக்கு. நோ, திங்க் அகைன். ஆனந்தி தோக்க மாட்டா, சோ நீங்க ஹாப்பி. நான் தோக்க மாட்டேன், சோ ஆப்வியஸ்லி ஐ அம் ஹாப்பி. என்ன சொல்றீங்க? ஹலோ திவ்யா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஓகே. பட் இதை நடத்தி வச்சு நம்ம செருப்பு மேட்ர நீ டிராப் பண்ணும். ஓகேவா? ஓகே, டன். அப்போ இங்கேயும் டன். சி மச்சி, நீ ஆனந்தியை கன்வின்ஸ் பண்ணுறா, மற்ற மேட்ர நான் பார்த்துக்கிறேன். போடாங்க, பிரச்சனையே அதுதான். இவர் மற்றதை பார்த்து பாருறான். மச்சி, வேறு வழி இல்லை. நான் சொல்கிறது செய். இந்த மேட்ர நான் முடிச்சு வைக்கிறேன். இந்த மேட்ர நானே முடிச்சு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான ஆளு கிட்ட பேசணும். சட்ட நல்லா இருக்குல்ல? ஏய் கையறா, சும்மா விடு. ஹாய் ஆனந்தி. ஹாய் திவ்யா. திவ்யா, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஆனந்தி, கொஞ்சம் என் கூட வா. எங்க வா சொல்றேன். ஜீவா, சீக்கிரமா தாலி கட்டு. ஆனந்தி, you lost once again. ஜீவாக்கு எனக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. திவ்யா, என்ன பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன பிள்ளை இருந்து என்கிட்ட எல்லாத்துலயும் தோத்துட்டு இந்த கல்யாணம் பிளான் பண்ணி என்ன ஜெயிக்க பிளான் பண்ணா. பட் அதையும் பிரேக் பண்ணி நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். திவ்யா, ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீ வரதுக்கு முன்னாடி அரியும் சந்தும் ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்க. நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன். சாரிடா, ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்க, அதான். நோ நோ நோ, ஒத்துக்க மாட்டேன். நான் பார்க்காத கல்யாணம் என்னால ஒத்துக்க முடியாது. நான் கூட தான் உன் கல்யாணத்தை பார்க்கல, ஆனா என் கல்யாணத்துக்கு சாட்சி கழுத்து போட்டதே உன் புருஷன் தான். நமக்குள்ள எந்த கணக்கு முடியல, ஞாபகம் வச்சுக்க. என்னையும் பகச்சிக்காத திவ்யா, உன் கல்யாணத்தை பார்த்த ஒரே சாட்சி நான் தான். திவ்யா, திவ்யா, அப்புறம் மச்சி, அடுத்த ஒரு வாரத்துக்கு ஃபேஸ்புக்ல கல்யாணம் போட்டோ போடுற வேலையா இருக்கும் உனக்கு. மொக்க ஜோடியா இருந்தா கூட. Wow, made for each other. 30 கமெண்ட் வேற போடுவானுங்க. டா கிளம்புற. ஹரி, என்ன மாதிரி
நீங்க பண்ண ஹெல்ப் மாமா உயிர் இருக்கிற வர மறக்க மாட்டேன் டேய் ஃப்ரெண்ட்ஸுக்காக இது கூட செய்யலாம் எப்படிரா இதுக்கு போய் எமோஷன் ஆயிட்டு போட போட மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் தூண்டில அழ வச்சிட்டுரா இதுங்களா ஃபீல் பண்ணோம் வேலை முடிஞ்சதும் கரெக்ட் டைம்க்கு எஸ்கேப் ஆயிடுச்சுங்க டேயில இருந்து சி சந்து பெட்ரோல் காசாவது குடுறா நேத்துல இருந்து ஒரு லிட்டர் 200 ருபீஸ் ஆயிடுச்சுடா நீ உடனே வந்தா எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சுக்கலாம் ஹலோ திவ்யா என்ன சாத்துதா ஏ காணும்